இல்லை தைப்பூச திருவிழா நடைபெற்றதால பக்தர்களோட வருகை கூடுதலாக இருந்தது இந்த நிலையில்தான் கடந்த இருபது நாட்களில் பக்தர்கள் செலுத்திய உண்டியல் காணிக்கை தரம் பிரித்து எண்ணப்பட்டது இதில் உண்டியல் காணிக்கையாகவே ரொக்கமாக மூணு கோடியே நாலு லட்சத்தி எண்பத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூற்றி நாற்பது ரூபாய் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னும் வெளிநாட்டு கரன்சியாக ஆறுநூற்றி முப்பத்தி ஒரு நோட்டுகளும் தங்கமாக இரநூத்தி இருபத்தி ஒரு கிராமும் வெள்ளியாக ஒன்பதாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஆறு கிராமும் கிடைத்திருக்கு அப்படின்ற தகவலும் இப்ப வெளிவந்திருக்கு உண்டியல் எண்ணக்கூடிய பணியில கோவில் ஊழியர்களும் கல்லூரி மாணவிகளும் வங்கி ஊழியர்களும் ஈடுபட்டிருக்காங்க இருக்காங்க அது மட்டும் இல்லாம சமீபத்துலதான் பழனி முருகன் கோவில்ல தைப்பூச திருவிழா கோலாகலமா கொண்டாடப்பட்டது இந்த நிலையில அப்படி பக்தர்கள் வருகை தந்து இந்த வருடம் செலுத்திருக்க கூடிய காணிக்கை கடந்த வருடத்தை விட அதிகமாகவே இருக்கு அப்படின்னு கோவில் நிர்வாகம் சார்பாகவும் தெரிவித்திருக்காங்க இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம த பீப்பிள் டெஸ்ட் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றேங்க